பல அமைப்புகளும் மக்களும் கேட்டுக்கொண்டதன் பேரில் வேலூர் தொகுதியில் போட்டியிடுவதாக இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். வேலூர் மீன் மார்க்கெட்டில் பரப்புரை மேற்கொண்ட அவர் மீன்களை விற்பனை செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தான் யாருக்கும் ஏ டீம் பி டீம் அல்ல எனவும் மன்சூர் அலிகான் விளக்கம் கொடுத்தார். உள்ள மக்களே பல பேர், நூற்றுக்கணக்கான பேர்கள், பல அமைப்பைச் சேர்ந்தவர்களும் தனியார் நபர்களும் தொலைபேசியில் அழைப்பு விடுத்தும் நேரடியாக வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அதான் உண்மை. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை வந்துட்டு இது நாலாவது விஷயத்தில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன். மக்கள் வந்து மோடி வந்தால் ஓட்டு போட போறதில்லை, முன்னாடியே சொல்லிட்டேன். இது ஒரு நாடக தேர்தல் தான் அவர் நடத்துறாரு. ஏதோ போனா போகுது, கொஞ்சம் பேர் ஜெயிச்சுக்கோங்க, அப்பத்தான் இந்த திமுக ஜெயிச்சது இதனால தான், மன்சூர் அலிகான் ஜெயிச்சது இதனால தான் நாளைக்கு சும்மா சொல்லிக்கிட்டு அவங்க மேட்ரை முடிச்சுட்டு தான் தேர்தலே இறங்குறாங்க. இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆளுநர் என்ற ஒரு பதவியே தேவையில்லை. 650 ஏக்கர் பூமியை அதில் ஒரு 50 ஏக்கரை மட்டும் விட்டுட்டு எல்லாத்துலேயும் ஸ்விம்மிங் பூல், கிரிக்கெட் ஸ்டேடியம், இது ஒலிம்பிக்குக்காக பல அரங்குகள் அமைச்சு அவங்களுக்கு விளையாட்டுத்துறைக்கு ஊக்குவிக்கிறதுக்காக அமைங்க. 6500 மான்கள் அங்கே இருக்கு. இவ்வளவு ஆடம்பரமான மாளிகையில் அத்துவானமாக சும்மா வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு. ஆளுநர் பதவி தேவையில்லாத ஒன்று.